Thank you.
எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா? பைபிள்லயே அதிக வருடம் வாழ்ந்தவர் யாருன்னு தெரியுமா? அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு தெரியுமா? என்ன மெத்தூசலான்னு சொல்றீங்களா? கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு தெரியுமா? 969 இயர்ஸ் வாழ்ந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராண்ட்மாவோ ஜார்ஜ் அங்கிள் என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஹலோ ஜார்ஜ், என்னப்பா? எப்படிதான் இந்த பேரெல்லாம் நீங்க படிச்சு எழுதி வச்சிருக்கிறீங்களோ தெரியல. அத படிக்கிறதே இதான் கண்ண முடிய வச்சிட்டீங்களா? ஆமா ஆண்டி, பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் தென் இந்த வயசான காலத்தில் நீங்களும் உட்காந்து, வயசாகலை, உங்களுக்கு வயசாகலை, இந்த பலவீனத்துலேயும் நீங்கள் அதை படித்து எடுத்து ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, உண்மையாகவே ஐ அப்ரிஷியேட் யூ ஆண்டி. அதாவது வயசான காலத்தில் படிக்கிறேன்றதை காட்டிலும் வயசான காலத்தில் தெரியாத காரியங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேனே, அது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லைப்பா? பிக் திங், பிக் திங் இல்லை? பிக் திங் அதுதான். அதாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு பெருசு இல்லைப்பா, ஆர்வம் வேணும். ஆர்வம் வேணும், முடிவரை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் காரியங்களை. இல்ல யாரோ உங்களுக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க டாக்டர் ஜாய் ஜெயமோகன் நினைக்கிறீங்க? என்னப்பா அதெல்லாம் விரும்புறது இல்லை. என்ன வீடு தேடி வந்து கொடுத்தாங்க எனக்கும் அங்கிள்க்கும், அவங்களே ஃப்ரேம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் எனக்கு கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கணும்னு தான் விரும்புவேன். இல்லை நிச்சயமாக இருக்கும் ஆண்டி. ஆமாம், நிறைய பேர் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இருக்கணும், அது ஒன்று தான் என்னுடைய ஆசை. இப்போ பாருங்க, மங்கோலியா. ஆமாம் ஆமாம், அதாவது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வர்ற ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பானது தான். பேரெல்லாம் கொஞ்சம் வாய்க்குள்ளையெல்லாம் நுழையிறதுக்கே கஷ்டம் இல்லை? அதனால நம்ம அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். அதாவது கீழ்கோடி ஆசியா கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை என்ன பண்ணாங்க, மற்ற நாட்டவர்கள்லாம் அறிந்தார்கள் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ரபான் பார் கவுமா, ரபான் பார் கவுமான்றவரும் ஓகே, மார்க்கஸ் என்பவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம்னு சொல்லி வரலாற்றில் பார்க்குறோம். மார்க்கஸ்ன்ற பேர் உள்ள பேர்ச்சு. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்கூலில் தான் என் பையன் படிக்கிறான். ஓகே ஓகே, சரி, அது அந்த கவுமான்னு வச்சுக்கலாமே. ஓகே ஓகே, ரபான் பார் கவுமா, கவுமான்றதை வச்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்லுவாங்க, மூக்க முடிச்சு சொல்லுவாங்களோ அப்படிமாங்களோ இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவு நான் போய் மங்கோலியர்களோட இன்னும் நான் பேசி பழகலப்பா. பழகல, ஒருவேளை நீங்க நார்த்துக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால அடுத்த ட்ரிப் மங்கோலியா தான் போங்க. போற போறீங்களா? அவ்வளவுதான். ஓகே, போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து விஷயத்த சொல்லணும். சரி, இந்த கவுமாவும் மார்க்கஸும் என்ன பண்ணாங்க, தற்காலத்துல பெக்கின் என்று அறியப்பட்ட கான்பலிக் பட்டணத்தில் தான் பிறந்தவர். யார்? இந்த கவுமா. மார்க்கஸ் வந்து உய்கார் நாட்டில் கேஷாங்கில் பிறந்தார். உய்கார் நாட்டில் கேஷாங்கில் பிறந்தார். இந்த உய்கார் நாடு அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியல எங்க இருக்குன்னு, ஏன்னா இப்போ நிறைய நாடுகள் பேரெல்லாம் மாத்திருச்சு. ஆமா இல்லையா, அந்த நாட்டில் உள்ள ஹிஸ்டரியை புரட்டி பார்க்கும்போது தான் உய்கார் நாடு எங்க இருக்குதுங்கிறது தெரியும். கரெக்ட், தட் மஸ்ட் பி அரௌண்ட் மங்கோலியா அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரியா, இப்போ பாருங்க, அவங்க பிரயாணங்களை பற்றி அநேக காரியங்கள் வந்து வரலாற்றில் இருக்குதான். ரெண்டு ரெண்டாக போச்சு இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ரெண்டு ரெண்டு பேராக போய் சுவிசேஷத்தை சொல்லணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேர் தான் போய், அவங்க வந்து அநேக இடங்களுக்கு போய் சத்தியத்தை தெரிவிச்சிருக்காங்க. சரியா, பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு, எருசலேமில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களை கண்டபின் இவங்க என்ன பண்ணாங்க, தங்க சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு திரும்புகிற வழியில் அந்த எண்ணத்தோடு வந்த வேளையில் இவங்க வாழ்க்கை வந்து வேறு விதமாய் மாறிடுச்சான். அதில் அநேக காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மார்க்கஸும் கவுமா இருவரும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் ஒன்றா வந்தாங்களாம். அதை எருசலேமுக்கு ஒன்றா போயிட்டு அந்த ஹோலி டூர்லாம் முடிச்சு போய் முடிச்சுட்டு வழியில் பார்க்குறவர்கிட்ட சத்தியத்தை சொல்லி எல்லாம் அவங்க ஆண்டவரை பற்றி
எல்லாருக்கும் தெரிவித்து வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கத்தோலிக்கஸ் மார்தேனா என்பவர் வந்து மார்க்கஸ் என்பவரை பாபிலோ நாட்டிற்கு மெட்ரோபாலிட்டன் பதவிக்கு அனுப்பினாராம். மெட்ரோபாலிட்டனா பிஷப் மார்க்கெல்லாம் மேல உள்ள பெரும் பதவி இல்லையா? ஆமா. இதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஜபல்லாஹா என்னது சொல்லுங்க, ஜபல்லாஹா ஆமா என அவர் வந்து அழைக்கப்பட்டாராம். அதுக்கு பிறகு இவர் பட்டம் பெற்ற போது இவருக்கு 30 வயசு. இதற்குள் மார்தேனா அந்த கத்தோலிக்கஸ் என்பவர் மரணம் ஆயிட்டார், இறந்துட்டார். ஸோ இவர் மறித்த பின் மார்க்கஸ் வந்து அந்த இதில் நியமிக்கப்பட்டாராம். நியமிக்கப்பட்டு மங்கோலியரானதால் பர்ஷியா, டர்க்கி ஆகிய நாடுகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெகு பிரயோஜனமாக இருந்தாராம். யார்? மார்க்கஸ். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 1287 ஆமாம், மங்கோலிய மன்னனுடைய பிரதிநிதியாக அப்காவின் மூத்த குமாரன் அன்கூன் என்பவன் என்ன பர்ஷியாவை ஆட்சி செய்து வந்தானான். சரியா? இப்படி இருக்கவில்ல, அர்கூன் என்பவன் மார்க்கஸை மிக மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தினாராம். அவ்வளோ மரியாதையாக நடத்தியிருக்கார். அதே வருஷம் அர்கூன் என்ன பண்ணியிருக்கான், ராபான் கௌமா என்பவரை தூதுவராக, நம்ம பார்த்தோம்ல ராபான் கௌமா தூதுவராக எங்க பண்ணாராம், ஐரோப்பிய மன்னர்களிடம் அனுப்பினாராம். பர்ஷியாலேருந்து இந்தியா வரணும்னா, மங்கோலியா போகணும்னா, அது எத்தனை நாட்கள் அவங்க பயணப்பட வேண்டியது இருக்கு? நிச்சயமா, அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்க ஆண்டவருக்காக தியாகமாக போயிருக்காங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு போனால் சொகுசு வேணுது, என்னப்பா அதான் சொகுசு வண்டியெல்லாம் போட்டான். எங்கே போகிறோமோ நம்ம அந்தந்த இடத்திற்கு தகுந்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஊழியத்தில் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு கார் கொண்டு வரோம் வாங்க, வேண்டாம் வேண்டாம் நான் நடந்து வரேன். ஐயோ, நீங்கள் ஊழியக்காரங்க நடக்கக்கூடாதுமாங்க, ஊழியக்காரங்களும் உங்கள் ரோட்டில் நடக்க விடுங்கம்மே. ஓ, நீங்கள் அப்படி கேட்பீங்க. ஏன்னா நடக்கும்போது தான் நம்ம கால் பதியணும் அந்த தெருக்குள்ள, பதிய பதிய ஜெபிக்கணும். ஏன்னா கால் மிதிக்கிற தேசம்லாம் கத்திருக்கு சொந்தமாகல. ஓ, அது மாதிரி நீங்கள் போறீங்க. இயேசு கிறிஸ்து நடந்து 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 வந்தார். ஓகே. ஸோ நடந்து நடந்து ஜெபம் பண்ணிகிட்டே போவோம், அப்படி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் அப்படி, எனக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாதனால. உங்க காலத்துலலாம் நீங்க எவ்வளவு நடந்திருப்பீங்க? நடந்திருக்கோம்ப்பா. உங்க காலத்துல அதெல்லாம் நம்ம எத்தனையோ மைல் கணக்கா நாங்க நடந்திருக்கோம்ப்பா. உங்க வீட்டை கூட நீங்க மாட்டு வண்டியில தள்ளிட்டு போனீங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கட்ட வண்டியில அங்கிள், கட்ட வண்டியில அங்கிள் சொன்னேனே, பெரியார் திடல்ல மீட்டிங் நடந்த வேளையில திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. அங்கிளும் இன்னொரு பிரதர் ஒருத்தர், அவரும் செல்லத்துறைன்னு ஒரு பிரதர், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கட்ட வண்டியில் வச்சு பெரியார் திடல்ல, அங்கிள் வந்து ஒரு ஸ்கூலில் ஹைஸ்கூலில் மேனேஜராக இருந்தாங்க, அவர் ஒரு ஸ்கூலில் வேறு வேலை இருந்தார். அதனால் யார் தள்ளுறது யார் இழுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வண்டி இழுத்தாராம் அங்கிள். அந்த பிரதர் தள்ளி கொண்டாந்துறான். அப்படி கொண்டு வந்து பொருஷவாக்கத்தில் கொண்டு வந்து சபையில் திங்ஸ் எல்லாம் சேர்த்தாங்கன்னு சொல்லி அவர், அங்கிள் அவ்வளவு சொல்ல மாட்டார், அந்த பிரதர் எனக்கு சொல்லுவார். பிரதர் செல்லத்தில் எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதனால் அதெல்லாம் ஒரு தியாகம் தான்ப்பா. இல்லை, நல்லா டிப்டாப்பாக பேண்ட் எல்லாம் போட்டு கட்டை வண்டி இழுத்துட்டு போகிறது நான் அடிக்கடி யோசிப்பேன் இல்லையா? வயசான காலத்துல ஊழியத்துல ஆண்டவர் கார் கொடுத்துருக்கிறாருன்னா ஜனங்கள் அதை தான் பெருசா பாக்குறாங்களே தவிர, முன்னால நம்ம வண்டி இழுத்தோங்கிறது நிறைய பேர் கடந்து வந்த பாதை. ஐயா சொல்லுவார் இல்லையா, கடந்து வந்த பாதைகளை வந்து யாருமே நினைக்கிறது இல்ல. எவ்வளவு பாண்டுகள், எவ்வளவு கஷ்டங்கள் இல்ல, சாப்பிட்டோம் சாப்பிடாமலும் இல்ல, பஸ் கிடைச்சும் கிடைக்காமலும் நடந்து எத்தனையோ பாடுகள் மத்தியில, எத்தனை கிராமங்கள், பட்டி தொட்டிகள். இன்னைக்கு வந்து பறக்குறோம், அன்னைக்கு பட்டி தொட்டி கிராமங்கள்ல போய் செய்த ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. நிச்சயமா. நம்ம ஏஞ்சல் டிவில இருந்து பிறவி பட ஷூட்டிங்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு குக்கிராமம் மாதிரி ஊருக்குள்ள இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கிராமத்துக்குள்ள போனா எல்லாரும் கிறிஸ்தவர்கள். அழகான ஒரு சபை அங்க. அந்த கிராமத்து பேரை நான் மறந்துட்டேன். அந்த இடத்துல வச்சுதான் அந்த பிறவி படத்தை ஷூட் பண்ணோம். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த கிராமத்துக்குள்ள யாரு வந்து ஊழியம் செஞ்சிருக்காங்க. கிரேட், ஆச்சரியமா இருந்துச்சு. நிச்சயமாப்பா. அதனால நம்ம வசதி வாய்ப்புகளை அதிகமாய் நாடாதபடி
தேவன் அழைத்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருப்போமே. ஆனால் தேவன் கீழிருந்து நம்மளை உயர்த்துகிற தேவன் இல்லை. சரி, அதுபோல தான் அந்த நாட்களில் ஊழியம் செய்திருக்காங்க. இந்த கவுமாவுடைய ஜேர்னி ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோபுரி சென்று அங்கிருந்து ரோம் நகரை அடைந்தாராம் அவர். அப்போது போப் மரணம் அடைஞ்ச உடனே மற்ற குருக்கள்லாம் வரவேற்கப்பட்டார்கள். அந்த வேளையில் கார்டினல் ஜெரோமும் இவரை வரவேற்றாராம் கவுமாவை. சரியா, பின் பாரிஸ் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து சென்று ரோம் திரும்பினாராம். பின்னால் பாக்தாத் சென்றாராம். அதற்கு பிறகு பெர்ஷியாவில் உள்ள மாக்கா என்ற இடத்தில் 72வது வயதில் மரணம் அடைந்தாராம். அது வரைக்கும் தன் பயணத்தை தொடர்ந்து செய்திருக்கிறார் ஆண்டவருக்காக இல்லையா. சரி, பயணத்தை செய்வோம்ல, முடியலன்னா கூட நம்ம என்ன செய்வோம், கடைசி வரை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். சரி, இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லிடுங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்லணுமா? அருமையான செல்ல தங்கங்களா கண்ணு குட்டிங்கப்பா. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கவுமான்றவரையும் மார்க்கஸ்ன்றவங்கள பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்து எவ்வளோ பிரயாசத்தின் மத்தியில் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லி அநேக சபைகள் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பிரயாணம், 72வது வயது வரை அவர் சளைக்கவே இல்லை. அருமையான பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சளைக்கவே கூடாது, அதில் சோர்ந்து போகவே கூடாது. மரண பரியந்தான் ஆண்டவருக்காங்க நம்ம நிற்கணும். அது ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். சில சமயம் ஆண்டி கூட வர முடிகிறதில்ல, கஷ்டமாக இருக்கும், என்னென்னமோ உடம்பு சொல்லும். நம்முடைய சரீரம் என்ன, ஆவி ஆத்மா சரீரம், இந்த சரீர பாஷை தான் நமக்கு தெரியும். சரீரம் என்ன சொல்லும், முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. ஆனால் பாருங்கள் நம்முடைய ஆத்மா என்ன சொல்லும், ஆண்டவருக்காக மரண பரியந்தம் போராடு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கிளை பார்த்தேன், மரண பரியந்தம் அந்த மரண படுக்கையில் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் முழு உள்ளமே ஒரு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரின்னு சொல்லி கொடுக்குறேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா நம்ம ஆத்மா கத்திரத்தில் போகிறது என்பதை அறிந்து கொண்டேன். அதனால் மனுஷனாக இருக்கிற நாம சரீர பாஷைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ். உன் ஆத்மா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்ற வசனத்தின்படியாக வாழ்வோம். ஓகேயா, அப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன்ட்ட போயிடலாம். சொல்லிடுறேன் ஆண்டி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச்சை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு ஒன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யணும். ஏன்னா அது கர்த்தருடைய வீடு, அது உன் வீடு. ஆன்டி இன்னைக்கு அவங்க சம்பவத்தில் கூட சொன்னாங்க, அங்கிள் வந்து வண்டியை தள்ளிட்டு போனாங்களாம். உன் சர்ச்சுக்கு நீ என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாது? சில சர்ச்சில் உட்காந்து பாயெல்லாம் பிச்சு பிச்சு போட்ட குழந்தைங்களெல்லாம் பார்த்துருக்கேன். சாக்லேட் சாப்பிட்டு அந்த தோலெல்லாம் சர்ச்சில் போடுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அதை செய்யாத. சர்ச்சில் சேரெல்லாம் நீட்டாக அடுக்கிறது, அங்கே ஏதாவது பெருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நீ செஞ்சேன்னா ஆண்டவர் ஒன்று வயத்துவார். சரியா, இன்றைக்கி நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து அதிகமாக யோசி. என் சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா அது கர்த்தருடைய வீடு, அது உன் வீடு. அதை நீ செய்யும் போது ஆண்டவர் ஒன்று மென்மேலும் வயத்துவார். சொல்லிட்டேன் ஆண்டி. வெரி குட். ஓகே, படிட்டுமா ஆண்டி? படி. 1, 2, 3. Jesus set me absolutely free. I'm free, I'm free, I'm free. He died on Calvary and gave me liberty. I'm free, I'm free, I'm free. 1, 2, 3. Jesus set me absolutely free. I'm free, I'm free, I'm free. He died on Calvary and gave me liberty. I'm free, I'm free, I'm free. I'm free, I'm free, I'm free. God bless you.
பாய். ஹலோ குட்டீஸ், எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? நடுத்தர வயது உள்ளவர்கள், என்ன போல உள்ளவங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர் இல்லையா? நம்ம போன வாரம் கூட தொடர்ந்து ஜபத்தை குறித்து பார்த்துட்ருக்கோம். கெஞ்சி ஜபிக்கிற ஜபத்தை பார்க்குறோம், இல்லை யாரெல்லாம் கெஞ்சி ஜபித்தார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து மனாசே என்ற ஒரு பையனை பற்றி பார்க்க போகிறோம். சின்ன பையன்தான், ஆனால் 12 வயதில் ராஜாவாய் மாறினான். பாருங்கள், இந்த மனாசே யூதாவின் 13வது ராஜா, எசேக்கியாவுடைய மகன். சரியா, 12 வயதில் ராஜாவாகி 55 ஆண்டுகள் ராஜாவாக ஆட்சி செய்த ஒரு காரியத்தை 2 நாளாகவும் 33வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இவங்க அப்பா சன்மார்க்கமாக ஜீவித்தார், ஆனால் தகப்பனுடைய சன்மார்க்க வழியில் மனாசே நடக்கலை. என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் அகற்றி விட்டு பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி வானராக்கினைக்கு பூஜை செஞ்சு தம் மகனை நரபலிக்கு நரபலியாக செலுத்தி இவ்விதமாய் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த காலத்தில் அசீரிய ராஜா என்ன பண்ணா, இவன் மேலே யுத்தம் செய்து என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டு போயிட்டான். அடிமையாக பிடித்து கொண்டு தன் பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு போய் மனசைக்கு ரொம்ப வருத்தாண்டடா, நம்ம அப்பா போன வழியில் நம்ம போலியே, நம்ம மனம் போல வாழ்கிறோமே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம அடிமையாக வந்துட்டோமேனு சொல்லி மனசைக்கு ரொம்ப கவலை. அந்த வேளையில் என்ன பண்ணுறான், மனஸ்தாபப்படுகிறான். மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜபத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த 33வது அதிகாரம் அந்த 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி எங்கே, எப்படி அடிமையாக பாபிலோன் தேசத்தில் அசீரிய ராஜாவுக்கு கீழே அவன் கஷ்டப்படுகிற வேளையில் அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அப்போ தான் ஆண்டவர் நோக்கம், ஐயோ என் தகப்பனுடைய தேவன் எவ்வளோ வல்லவர், எவ்வளோ பெரியவர், அவரை விட்டு விட்டு நான் வானராக்கினிக்கு பூஜை செய்து நான் என்ன பண்ண பாகால்களை வணங்கினேனே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான், தன்னை தாழ்த்துகிறான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி கெஞ்சிறான். பாருங்க, ஆண்டவரே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னெல்லாம் சொல்லி ஜபித்தான் தெரியாது, எல்லாவற்றையும் சொல்லி கெஞ்சிறான். ஆண்டவர்கிட்ட தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரே, முட்டாள்தனமாக பண்ணிட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கும் அநேகர், ஐயோ நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேனே, தெரியாமல் இதை செய்து விட்டேனே என்று கண்ணீர் வடிக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு. அப்படி அதை நினைத்து கெஞ்சுகிறான். அப்போ ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்போ தான் ஆண்டவர் தான், எங்கள் அப்பா ஆராதித்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவரை விட்டு விட்டு நான் இப்படி நடந்து கொண்டனே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த மனாசையை பார்க்கிறவன் ராஜாக்கள் மறித்த வேளை ராஜாக்களோடு அடக்கம் பண்ணப்படவில்லை, அவனை வந்து அவன் வீட்டிலேயே அடக்கம் பண்ணாங்க அப்படின் இருக்கு. 33வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தில் பாருங்கள், சின்ன வயசில் அப்பா செய்ததெல்லாம் பார்த்துருப்பான், அப்பா செய்த நல்ல காரியங்களையெல்லாம் பார்த்தும் இருதயம் கடினப்பட்டு உணர்வில்லாமல் போகிறான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். அருமையான வாலிப பிள்ளைங்க, உன்னுடைய தாயும் தகப்பனும் தேவனுக்கு பயந்து கண்ணீர் வடித்து உனக்காக ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு தெரியும், எவ்வளோ ஜெபிக்கிறாங்க உனக்காக. ஆனால் நீ உன் தாய் தந்தையரை மதியாமல் உன் வழியிலே நீ போய் உன் இஷ்டமாக திசை திரும்பி மெய்யான தேவனை விட்டு பிரிந்து போறியா? யோசித்து பாரு அருமையான மகளே, மகனே, யோசித்து பாரு. கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து மீண்டும் அவர் பக்கமாக திரும்பு.
கெஞ்சி, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, மனஸ்தாபப்படு. தேவன் உன் பாவங்களை மன்னித்து மறந்து உன்னை மீண்டும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே அப்படி செய்வார். ஆகவே கர்த்தருக்கு உங்களை முழுதுமாக அர்ப்பணிக்க இந்த வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்க. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. மனாசை போல எத்தனையோ பிள்ளைங்கப்பா, எத்தனையோ பிள்ளைங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்தும் தன் தகப்பனுடைய வாழ்க்கையை கவனித்தும் வழிதப்பி போனவர்கள் எத்தனையோ பேருப்பா. இன்றைக்கும் அந்த பிள்ளைங்க விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதை காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளையெல்லாம் நீங்க சந்திங்கப்பா, அந்த பிள்ளைங்களையெல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே எப்படியாவது உன் பக்கமாய் திருப்பி கொள்ளும்படியாக, அந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கெஞ்சும்படியாக, கெஞ்சுதலின் கதறுதலையும் நீர் கேட்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கனம் மகிமை மாட்சிமையை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபத்தேறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Mutta chidara, mutta chidara, idu mutta chidara, mutta chidara.